ஒரு ஜான் வயிறு இல்லாட்டா இந்த உலகத்தில் எது கலாட்டா. இந்த எபிசோடில் நம்ம உணவு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க, போகிறதுக்கு முன்னாடி வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் கார்னிஷர் லைஃப் சேனல். இந்தியாவில் அச்சரப்பாக்கம் மாரியாஸ் 99 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் மெனு வீடியோ பற்றி நீங்கள் போட்டிருப்பீங்க. அதுக்கு நிறைய வரவேற்பு இருந்துச்சு. அதை தொடர்ந்து ஜெர்மனியில் சூப்பரான ஒரு வெஜிடேரியன் தாலி, அதை பற்றியான வீடியோ தான் இது. ஜஸ்ட் 7 யூரோக்கு ஒரு சாப்பாடு அப்படிங்கிறது ஜெர்மனியில் இமேஜினே பண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயம். இவங்க வந்து பல வருஷமாக 5.5 யூரோக்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் பேண்டமிக் இது வந்து 7 யூரோவாக அவங்க மாற்றிருக்காங்க. என்னென்ன சாப்பாடு இருக்குது, பக்கத்துலேயே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. 1 மணி நேரத்துக்கு 2 யூரோ 20 சென்ட் கொடுத்தோம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு பார்க்கிங் ஸ்லாட் இருக்குது. அங்கே நம்ம ஈஸியாக காரை பார்க் பண்ணிவிட்டு வந்து நம்ம நிம்மதியாக சாப்பிட்டுட்டு வந்துக்கலாம். ஏன்னா மெயின் ஸ்டேஷன்லேயும் சரி, முக்கியமான இடங்களில் சிட்டிக்குள்ளே வந்து பார்க்கிங் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று. ரெஸ்டாரண்ட்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உள்ளே பார்த்தோம் அப்படின்னா இடம் வந்து ரொம்ப நீங்கள் இமேஜின் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஒரு 10 டேபிள் போடுற அளவுக்கு மட்டும்தான் இடம் இருக்குது. அதுக்கும் உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு 5 டேபிள் மேக்ஸிமம், ஒரு 15 டேபிள் போட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊரில் வந்து இந்த இருட்டுக்கடை அல்வாலெல்லாம் ஒரு சின்னதாக இடம் வச்சு அங்கேயே மக்கள் வந்து போய் சாப்பிட்டு வருவாங்க, அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சோ. அதே மாதிரி தான் ஹாம்பர்கில் வந்து இந்த பாட்ஷா ரெஸ்டாரண்ட் வந்து இடம் சின்னதாக இருந்தாலும் டேஸ்ட்டுக்கும் சரி ப்ரைஸுக்கும் சரி ரொம்ப பேர் போன ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். இதில் இங்கே வந்து இந்தியன்ஸ் மட்டும் கிடையாது, ஜெர்மன்ஸ் நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. டேஸ்ட்டுக்கு வந்து இங்கே வந்து நான் 4.5 ஸ்டார் கூட கொடுப்பேன். ஆனால் இடம் ரொம்ப சின்னதாகவும் இருக்கிறதுனால பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். குக் பண்ணுற செஃப் ஆகட்டும், அங்கே கேஷியர் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அழகாக சிரிச்சுக்கிட்டே வந்து அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப வெயிட்டிங் டைமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா சுட சுட நம்ம கேட்ட உடனே நம்ம சாப்பாடு கிடைக்கிறதுனால வீட்டில் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடைக்கிது. என்ன தான் வீட்டில் சாப்பிட்டு ஒரு ஃபீல் கிடைச்சாலும் வீட்டு மாதிரி வராது இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான் எப்பயாவது ஒரு நாள் போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ணும் அப்படின்னா அதே சமயம் ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் சாப்பிட்ணும் அப்படின்னா பாட்ஷா ரெஸ்டாரண்ட் வரலாம். ஸ்வீட்ஸ் எல்லாம் கேஜி 12 யூரோ 15 யூரோ அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி 7 யூரோக்கு ரைஸு, நான், ஒரு சாலட், கர்ட், ராஜ்மா, ஒரு வெஜிடபிள் கிரேவி, இது வந்து 7 யூரோ. அதே இது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மட்டர் பன்னீர், ரைஸு, நான், கர்ட், அதே மாதிரியான ராஜ்மா, அப்புறம் ஒரு சாலட், இது எல்லாமே இது 8 யூரோ. ஜெர்மனியில் வேறு எங்கேயாவது போய் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 12-15 யூரோ ஆகும். இவங்க ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சைட் டிஷ் மீதியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு போர்ஷன் ரைஸ் கேட்டாலும் கேட்கலாம், அதே மாதிரி ஒரு நான் வேணுனாலும் கேட்கலாம். 1.5 யூரோ தான் நான். மேங்கோ லஸ்ஸி வந்து இங்கே போனால் சாப்பிடாமல் நாங்கள் வந்ததே கிடையாது. 2 யூரோ 50 சென்ட்ஸ் தான் மேங்கோ லஸ்ஸி. கேட்டால் பார்த்தாலே தெரியும் இது நாங்கள் எவ்வளோ விரும்பி சாப்பிட்டோம் அப்படிங்கிறத. எப்பயாவது போய் வெளியே சாப்பிட்லாம் அப்படின்னா இங்கே சாப்பிடலாம். பட் அடிக்கடி அங்கே போய் வெளியே வாங்கி சாப்பிட்றதும் உடம்புக்கு நல்லதில்லை, ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.